السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، எல்லா புகழும் ஏக இறைவனாம் அல்லாவுக்கே உரித்தாகும். இந்த உலகத்தின் அழகிய முன்மாதிரியாக இறையொரு கொடையாக இறைவனாலேயே அனுப்பப்பட்ட அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய அனைத்து பெருமக்கள் குறைடோன் அல்ஹிதாயா குழுவினர்களாகிய உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு வரலும் என்னெல்லும் பொழியட்டுமாக. அருமை பெருமக்களே, புனித ரமலானிய பயணங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த பயணத்தின் முடிவு ஒரு மாதம், புனித ரமலான் முழுவதும். அந்த ரப்புல் ஆலமீன் சொன்னது போல, வன் தசூமு ஹைரூல் லக்கும் இன்குந்தும் தாலுமோ, நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்வீர்களானால், அறிவீர்களானால், நோன்பு இருப்பதுதான் உங்களுக்கு நன்மை. எவ்வளவு அருமையான ஒரு தத்துவம் அருள்மறியல் குர்ஆன் சொல்வது. நோன்பு என்பது மனிதனுக்கு மிக அவசியம். ஏன் அவசியம்? மனிதனுடைய உணர்வுகளுக்கும் உடலுக்கும் குடலுக்கும் ஓய்வை தருவது. இந்த ஓய்வு கிடைப்பதன் மூலமாக மனிதனுடைய ஆன்மா விழித்துக் கொடுக்கிறது. அந்த ஆன்மாவில் சுடர்விடுகின்ற தக்குவா இறைச்சம் அவனுக்குள்ளாலே கிளர்கிறது, எழுகிறது. இறைச்சம் மிக அவசியமாகும். அல்லாஹ்வுடைய அச்சம் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கவனிக்கிறான், நம்மை அவன் கண்காணிக்கிறான். அவனுடைய செயல்களோ நம்முடைய சொல்லோ தப்பிக்க முடியாது என்று சொல்கின்ற அந்த உணர்வின் அலைகள் உள்ளத்திலே, அந்த ஆன்மாவிலே அப்படி பழிச்சிடுகிறது. அதனால்தான் இந்த நோன்பின் நோக்கமாக ரப்புல் ஆலமீன் சொன்னது, லஅல்லக்கும் தத்தகூன். நிச்சயமாக இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் முத்தகீன்களாக ஆகக்கூடும், ஆகி விடுவீர்கள் என்று சொல்லவில்லை. அதான் சொல், லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமிக்க நல்ல அடியார்களாக தக்குவா. இஸ்லாத்தை பொறுத்தவரை, அல்லாஹை பொறுத்தவரை தக்குவா, இத்தகுல்லா. ஒவ்வொரு ஹுத்துபாவிலும் தக்குவா பற்றி அறிவுறுத்தப்படுகிறது, தக்குவா அறிவுறுத்தப்படுகிறது. காரணம் என்றால், ஒரு மனிதனுடைய அந்த இறைச்சம் எப்போது வரும் என்றால், ஈமானிலே பலமும் உறுதியும் இருக்கின்ற போதுதான் இறைச்சம் வரும். அந்த நம்பிக்கை அல்லாஹவே நான் முழுமையாக, எப்போது நாம் இறையச்சம் பெறுவோம் என்றால் அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்கின்ற போது, அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்கின்ற போது, அந்த உறுதிதான் நமக்குள்ளது. அல்லாஹ் இருக்கிறார் நம்பிக்கை முதல்ல, இறையச்சம் அதற்கு பின்னாலே. அந்த நம்பிக்கை தான், அந்த ஈமான் தான் தக்குவாவை உண்டாக்குறது. அந்த தக்குவாவே இஹ்லாஸ் என்று சொல்கின்ற தூய உணர்வுகள், எந்த ஒன்றை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக, எங்கு நோக்கினாலும் அல்லாஹ்விடம், எங்கு சென்றாலும் நம்பிக்கை. அந்த வகையிலே தான் என் இனிய அன்பர்களே, தக்குவா மிக மிக அவசியம். இந்த பண்புகள் நமக்கு மிக மிக உன்னதமானதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அதிகமாக, ஒவ்வொரு அமல்களும் தக்குவாவை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. தொழுகை, வன் சலாத்தியும் ஹாஷியோன், தொழுகையில் அவர்கள் மிகவும் உள்ளச்சப்பாத்தும் அப்படித்தான். யாரிடத்தில் இறைச்சம் இருக்கிறதோ அவர்தான் கொடுப்பார். ஹஜ்ஜு, தஸவ்வது ஃபைன் ஹைர ஜாதி தக்குவா. ஹஜ்ஜுக்கு புறப்படுகின்றவர்களே, கட்டமுதை கொண்டு போங்கள், கட்டிச்சாலம். நீங்கள் செல்கின்ற, நீங்கள் கொண்டு செல்கின்ற கட்டமுதைகளிலே மிக உன்னதமானது தக்குவா, இறைச்சம். நோன்பு அப்படித்தான். அதன் விளைவுனாலே
ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை பரிசுத்தமான புனித ரமலான் இதற்கு தான் நம்மை தயார்படுத்தி இருக்கிறது நம்மை அது பயன்படுத்தி இருக்கிறது 11 மாத காலம் பெருமளை இருக்க நமக்கு இந்த ஒரு மாத காலத்தியே இந்த நோன்பு நமக்கு தந்திருக்கின்ற பாடம் அதனால்தான் நோன்பு என்பது வாய்க்கும் வயிற்றுக்கும் குடலுக்கு மட்டுமல்ல ஆன்மாவுக்கு மனசு எத்தனையோ நோன்பாளிகள் பசியையும் தாகத்தையும் இந்த ஒரு வேறு எதையும் அவர்கள் அனுபவிக்கவில்லை நோன்பாளிதான் பசித்திருப்பதும் ஆனால் அதை மட்டுமே உணர்வு நல்ல நோக்கம் அந்த நோக்கம் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக அல்லாவுடைய தக்குவாவை கொண்டு வருகின்ற வகையிலே அமைந்து அபிகளா சொன்னார்கள் நோன்பாளிகளில் சிலர் பசி தாகத்தித்தனர் பொய்யான நடவடிக்கைகளை விடாமலும் பொய்யான பேச்சுக்களை விடாமலும் ஒருவன் நோன்பிருப்பாளையானால் அந்த நோன்புக்கு நோன்பு அல்லாவுக்கு அவசியமே இல்லை அப்போ தன் நடத்தைகளை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நோன்பின் மூலமாக அது சீசெய்யப்படாத நிலையிலே நோன்பிற்றால் அது நிறைவான நோன்பாக அமையாது இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நோன்பு எல்லா வகையிலும் நம்மை பண்படுத்தி இருக்கிறார் நமக்குள்ளாலே ஒரு உயர்ந்த ஒரு வெளிச்சத்தை உள்ளொளியை அது ஏற்படுத்தி இருக்கிறது ஆம் அதிகாலை விடிய காலை ஒரு 4:30 மணிக்கு நம்மை எழ வைத்து எவ்வளவு பெரிய விந்தை புனித தஹஜ்ஜுத் நோன்பின் நோக்கமே தஹஜ்ஜுத் தான் மஷா அல்லாஹ் நோன்பின் நோக்கம் தஹஜ்ஜத்தை அது ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் அல்லாஹ் ஃபத்தஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தில் ஹஜ்ஜத் பெருமானாருக்கு தஹஜ்ஜத் கடமை அந்த அற்புதமான ஒரு தொழுகையை நோன்பாளி பெருமாளும் சில நல்லடியார்கள் ஏனைய நாட்களிலும் தஜ்ஜ தொழுகிறார் சாலிகாலம் இருக்கத்தான் செய்கிறார் ஆனால் பலருக்கு இந்த நோன்பிலே சகல் வேளையிலே கிடைத்து விடுகிறது அந்த ஒரு வாய்ப்பு அதே போல இந்த ஈகின்ற குணம் தர்மங்கள் ஜக்காத்தை எல்லாம் ஆண்டுக்கு ஒருமுறை கொடுக்க வேண்டும் ரமலானில் தான் கொடுக்க வேண்டும் என்பதல்ல ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்கள் ஜக்காத்து கொடுப்பதற்கு புனித ரமலானை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள் காரணம் ரமலானுடைய பாக்கியங்களோடு அதுவும் சேரட்டும் ரமலானில் கிடைக்கிற நன்மை பலனோடு அது கிடைக்கவில்லை அன்பு பெருமக்கள் அதாவது ஒரு முஸ்லீம் தன் வாழ்க்கையில் இஸ்லாத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் அந்த இஸ்லாமிய வெற்றி என்பது அவன் தொழுகின்ற மஸ்ஜிதிற்குள்ளாலோ அவன் இருக்கின்ற மதரசாக்களுக்குள்ளாலோ அவனுடைய சமூகங்களுக்கு முன்னாலோ மட்டுமல்ல உலகிலே மனித குலத்திற்கு உண்டால் இஸ்லாத்தை வெற்றியடைய செய்யும் இஸ்லாம் வெல்லும் வெளி தோற்றத்திற்கு முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இஸ்லாம் அது கண்டாலும் கூட உண்மையில் இஸ்லாம் வெல்லும் ஆம் அல் இஸ்லாம் யாலு வலா யுலா அலி இஸ்லாம் ஜெயிக்கும் அதை வெல்லுகின்ற அளவிற்கு உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை அதனால்தான் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய அருள்மயமான மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் ஒரு பரிசுத்தமான மார்க்கம் அந்த இஸ்லாத்தை நாம் பெற்றது யாம் பெற்ற மிகப்பெரும் பேரு தான் உண்மையிலே இதை உலகத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அநியாயமாக மற்றவர்கள் அபாண்டமாக நரகிற்குள்ளாலே செல்வதை தடுக்கின்ற அந்த வலிமை முஸ்லீம்களாக உங்களுக்கு இருக்கிறது இஸ்லாத்துடைய கருத்துக்களை பரவியுங்கள் குரானுடைய ஞானங்களையும் விளக்கங்களையும் மனித குலத்திற்கு எளிமையாக எடுத்துச் சொல்லுங்கள் செம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போதனைகள் அந்த அற பண்புகள் நல்குணங்கள் மனிதர்களுக்கு சொல்லுங்கள் இதன் மூலமாக நீங்கள் மட்டுமல்ல மற்ற மனிதர்களும் உயர்வடைவார்கள் உன்னதமடைவார்கள் அந்த உணர்வுகளுக்குள்ளாலே கொண்டு வருவதற்கு ஒரு முஸ்லீம் தான் ஒரு சிறந்த முஸ்லீமாக தான் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் ஏனென்றால் நல்ல நல்ல மனிதன் இதான் உண்மை அந்த வகையிலே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை உள தூய்மை மனசு சுத்தம் பேச்சிலே தூய்மை நேர்மை நடத்தையில் வாழ்க்கையில் நடத்தையில் நேர்மை அவன் கொடுக்கல் வாங்கலிலும் கூட உடைய வாழ்க்கை
உண்மையாகி நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த பண்புகள் முஸ்லீம்களுக்கு இருப்பது நபிகள் பெருமானாருடைய சுன்னத். செம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திகளை சொல்லவர்களாக வந்தவர்கள் மட்டுமல்ல, சிறந்த வாழ்க்கையை பெரிய ஒரு ஆட்சியாளராக இருந்தும் கூட நேர்மை இருந்தது. இல்லத்திலே வறுமைதான், வளமான செல்வம் செழிக்கின்ற வகையிலே கசானாக்கள் இருந்தாலும் கூட ஒரு சல்லி காசை கூட தொடமாட்டார். அந்த அளவுக்கு மக்கள் காசிலே கை வைக்காத ஒரு மகத்தான மாபெரும் தலைவராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அல்லாஹ்வுடைய அச்சம். அவர் மிகச்சிறந்த முன்மாதிரியாக, அத்தகைய ஒரு தலைவரை உலகம் பார்க்கவில்லை, பார்த்ததில்லை, இனி பார்க்க போவதும் இல்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நேர்மையா, இப்படிப்பட்ட வாய்மையாளரா, உண்மையாளரா, அனைவரையும் நேசிக்கின்ற அறப்பண்பாளரா. சாதம் செல்வ செழிப்பிலே வளர்ந்தவர்கள், ஏழை எளியவர்கள் எல்லாம் ஒன்றுதான். எவரையும் அவர்கள் உயர்த்த மாட்டார்கள், எவருக்கும் எவரையும் தாழ்த்தவும் மாட்டார்கள். அவருடைய பண்பு காரணம் அவருடைய வாழ்க்கை. அதனால்தான் தோழர்கள் அண்ணல் பெருமானாரை தம் உயிரை விட அதிகமாக நேசித்ததற்கு அடிப்படை நபிகளாருடைய அன்புதான், தோழர்கள் மீது கொண்டு அந்த தோழமைதான், அந்த உணர்வுகளின் விளைவினாலே. அதனால் பெருமானார் மிக அதிகம் நேசிக்கப்பட்டவர்களாக அன்று மட்டுமல்ல இன்றைக்கும் உலகத்திலே வாழ்கின்ற 200 கோடிக்கு மேல் வாழ்கின்ற மனிதர்கள், மக்கள், முஸ்லீம்கள் அண்ணல் பெருமானாரை தங்கள் உயிருக்கு மேலான உத்தமராக நினைக்கிறார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கையினுடைய தூய்மை. அண்ணலை பார்த்ததில்லை, அவருடைய அற உரையை அறிவுரையை நேரில் கேட்டதும் இல்லை என்றாலும் கூட அண்ணலின் அடிச்சு ஒட்டிலே வாழ்வதற்கு, பெருமானாரை பின்பற்றுவதற்கு இந்த முஸ்லீம்கள் அவர்கள் அதிகமதிகம் ஆர்வப்படுகிறார். கருடைய வாழ்க்கையை படிக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை நீங்களும் படிக்க வேண்டும். ஆம், பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கின்ற போது அவருடைய வாழ்க்கை எவ்வளவு நேர்மையாக தூய்மையாக இருந்திருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வதைப் போல குர்ஆனுடைய விளக்கமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை அந்த பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு ஆன்மீக ஞானிதான், ஒரு அறிவுலக செம்மல்தான். அவர்கள் தம்மை அதிகம் அதிகம் அண்ணல் பெருமானார் இபாதத்தில் இறை வணக்கத்திலே ஈடுபடுத்தினார்கள். பாருங்கள், இரவிலே பல மணி நேரங்கள் விழித்திருந்து நின்று வணங்கியிருக்கிறார்கள். அவருடைய போகின்ற அளவிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய அன்பு மனைவி தோழர்கள் கேட்டபோது, இவ்வளவு நீங்கள் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டுமாயின், ஐஷா, நான் வந்து ஒரு என் இறைவனுக்கு அஃபலா அகூன் அப்துன் ஷக்கூரா. எவ்வளவு உணர்வுகள் நபிகளார் அவருடைய வாழ்க்கையிலே இறைநந்தி எல்லாலும் இருந்திருக்கிறது. அந்த இறைவனை அதிகம் அதிகம் போற்றியிருக்கிறார்கள், போழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை விட இறைநந்திக்கு உரித்தானவர்கள் யாரும் இல்லை. என்றாலும் இன்னும் தாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். அதை காட்டுவது முஸ்லீம்களே, அந்த பெருமானாரை வாழ்வியல் வழிகாட்டியாக பெற்றது யாம் பெற்ற பெரும்பேர். உலகத்திற்கான அருட்கொலை ரஹமத்துலில் ஆலமீன் மிகப்பெரும் அருள், இறை அருள். அந்த பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் நிறைய படிக்க வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பத்தினர்களும் நம்முடைய நண்பர்களும் அதை படிப்பதற்காக வேண்டாம் உதவ வேண்டும். வாழ்க்கையில் தினந்தினம் ஒரு அரை மணி நேரம் செலவிட்டு அருள்மறையல் குர்ஆனுடைய அந்த விளக்கத்தையும் அண்ணல் பெருமானாருடைய அமுத வாழ்வியலையும் படித்து வருகின்ற போது நாம் பக்குவப்பட முடியும், செம்மைப்பட முடியும். அதுவும் இந்த புனித ரமலானிய காலங்களிலே நாம் அதிகம் அதிகம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு காரணமே பெருமானார் நம்மை ஈர்த்தவர்கள், பெருமானார் உண்மையாக வாழ்ந்தவர்கள். இந்த பெருமானம் அண்ணனுடைய அந்த மாபெரும் வரலாறு என்பது ஒரு வியத்தகு சரித்திர சாதனை தான். ஒரு அறிஞன் சொன்னான், அரபு நிலத்தில் ஓர் அரிய மணி ஒளி உமிழும் மணி ஒன்று கண்டெடுக்கப்பட்டது, அந்த வெளிச்சத்தில் உலகம் அறிவை பெற்றது, ஞானத்தை பெற்றது, வெளிச்சம் பெற்றது. அந்த மணிதான் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே அந்த இஸ்லாம் இன்றைக்கு உலகத்திலே பெருமானாராலே
தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையிலே அந்த பெருமானார் இந்த உலகிற்கு தந்தார். அது இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் மற்ற மனிதர்களுக்கும் அந்த இஸ்லாத்தை சொல்ல நமக்கு உரிமையும் இருக்கிறது, கடமையும் இருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டும். திருக்குறானை அழகாக நாம் எடுத்து ஓதுவதோடு அதை படிக்கவும் வேண்டும். பெருமானுடைய வாழ்வியலை நாம் படித்து கொண்டிருக்க வேண்டும். இத்தகைய உணர்வுகள் நமக்குள்ளாலே ஒரு உன்னத நிலையை கொண்டு வரும். புனித ரமலானில் நாம் பெற்ற இந்த பயிற்சி, இந்த பாடம், ஏனைய நாட்களில் நாம் வாழ்வோடு, உணர்வோடு, உள்ளத்தோடு அது ஒன்று ஒருங்கிணைந்தே வர வேண்டும். நமக்கு வழிகாட்ட வேண்டும். நம்மை பண்படுத்தியது நமக்கு இடையிலே ஒரு சகிப்புத்தன்மை, பரோபகார உணர்வுகள், மனிதநேயம், மற்றவர்களுக்கு இழக்கப்படுகின்ற பண்பாடுகளை இந்த புனித நோன்பும் இரவு கால அமல்களும் நமக்கு தந்ததல்லவா. இது ஏனைய நாட்களிலே நெடுகிலும் நமக்கு அது வழிகாட்ட தெரிந்ததாக ஒரு உன்னதமான ஒரு வெளிச்சமாக நமக்கு இருக்க வேண்டும். நாம் பெற்ற நாம் இஸ்லாத்தை படிக்க வேண்டும். எந்த அளவுக்கு மற்றவர்கள் இஸ்லாம் பற்றி கேள்வி எழுப்பினால் அதற்கான விடையை, பதிலை நாம் சொல்லுகின்ற வகையிலே நாம் படிக்க வேண்டும். எத்தகைய கேள்விக்கும் நாம் பதில் சொல்கின்ற வகையிலே நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். இதற்கு அடிப்படை என்னவென்றால், ஒவ்வொரு முஸ்லீமும் இஸ்லாத்தினுடைய அழைப்பாளராக, இஸ்லாத்தினுடைய தாயாக இருக்க வேண்டும். இது அவருடைய கடமை. ஏதாவது ஒரு வகையிலே, எந்த ஒரு வகையிலே, சொல்லாலும், பேச்சாலும், செயலாலும், எழுத்தாலும், உணர்வுகளாலும், பொருளாதாரத்தாலும், முயற்சிகளாலும், இந்த பிற உதவிகளாலும் இஸ்லாத்திற்கு நாம் உதவ வேண்டும். தக்குவா, நன்மையான காரியங்களுக்கும் இறையச்ச மிகுந்திட்ட காரியங்களுக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் துணையாக நில்லுங்கள், உதவுங்கள். தாவனு அதில் இஸ்மி வல் உதுவா, பாவத்திற்கும் பகைமைக்கும் நீங்கள் ஒருபோதும் துணை போகாதீர்கள். ஒரு முஸ்லீம் அவன் உண்மையாளனாக, நேர்மையாளனாக, நம்பிக்கை வாய்ந்தவனாக, நாணய மிகுந்தவனாக, நல்லறம் பேணுபவனாக இருக்க வேண்டும். அதை அவன் வீட்டிலும் தொடங்க வேண்டும். குடும்பத்திலே, தன் பிள்ளைகளிடத்திலே, மனைவி மக்களிடத்திலே, தம் சமூகத்திலே அவனுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு பரிசுத்தமாக அமைவது அவன் இந்த உலகத்திற்கு வந்தது. ஒரு நாள் இறந்து விடுவோம். மரணம் நிச்சயமாக நம்மை தள்ளிவிடும். நாம் பேசுகிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம், இது எதையுமே செய்ய முடியாமல் போகின்ற ஒரு தருணம் இருக்கிறது. அந்த தருணம் தான் மனிதன், ஒவ்வொரு ஜீவனும், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தின் சுவையை சுவைத்தே தீர வேண்டும். விடாப்பிடியாக இருந்தாலும் அந்த சுவையை அவன் சுவைத்துத்தான் ஆக வேண்டும். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால்தான் மரணம் வருவதற்கு முன்னால் உடைய காரியங்களை ஆற்றிக்கொள்ளுங்கள். குர்ஆன் ஆன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபில் அயாத்தி அஹதகுமுல் மௌத், நான் வழங்கியவைகளிலிருந்து மரணம் வருவதற்கு முன்னால் உலகத்திலே நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மை செய்யுங்கள். நிச்சயமாக இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்கின்றவர்களை இறைவன் நேசிக்கிறான். வாஹ்சினு, நீங்கள் நன்மை செய்து கொள்ள, உங்கள் வாழ்க்கை உங்கள் மூலம் நன்மை தான் வரணும். உங்கள் பேச்சு நன்மையாக இருக்கணும், பார்வை, செயல், நடத்தை, கொடுக்கல், வாங்கல் நன்மை தான். ஏனென்றால் நன்மை செய்கின்றவர்களை, பிறருக்கு உபகாரம் உதவி செய்கின்றவர்களை இறைவன் அல்லாஹ் நேசிக்கிறான். இறை நேச வேண்டும் அல்லவா. சத்திய சஹாபாக்கள் இறை திருப்தி அடைந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்கின்ற வகையிலே அவர்கள் மிகச்சிறந்து இருந்தார்கள். அந்த உணர்வுகள் நமக்குள்ளாலே வர வேண்டும். இனிய அன்பர்களே, சமூகத்தில் நாம் ஒரு நல்ல முஸ்லீமாக, சொல்லும் செயலும் ஒன்றிய முஸ்லீமாக, தன் நாவாலோ கைகளாலோ மற்றவர்களுக்கு துளைதலான முஸ்லீமாக நாம் வாழ வேண்டும். அதற்கு அந்த அல்லாஹ் என்றைக்கும் வாழ வேண்டும் என்று வேண்டி, இந்த அருமையான வாய்ப்புக்கு அல்லாவுக்கு நன்றி கூறி, அல் ஹிதாயா குழுவினருக்கு நன்றி கூறி, என் அன்பு சகோதரர் நியாஸ் அவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.